சார், குட் மார்னிங். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டு ஏரியாவும் மார்க்கெட்டில் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா மார்க்கெட் 17,847 பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் சைடு தான் போகும் அப்படிங்கிறத என்னோடய கேல்குலேஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபெக்டாக இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து இன்கேஸ் நான் வந்து ஒரு செல்லிங் போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் வந்து என்ன 17,820 ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸை நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கண்டிப்பாக 17,790 அப்படின்னு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் 17,770 அப்படின்னு இவ்வளோ பெரிய டார்கெட்ஸ் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் இவ்வளோ தூரம் இந்த ஏரியா லைக் 17,874 அப்படின்னு இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு செல்லிங் சைட் போகிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். லைக் அதே மாதிரியே பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியரான 17,905 இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் பைக்கு போகணும். ஃபஸ்ட் டார்கெட் 17,930 17,975 18,030 அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ரைஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியை கம்பேர் பண்ணுறதோட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீலு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியர் கட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஏரியா ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். லைக் 41,560 40,550 அப்படின்னு இந்த ரெட் ஜோன் மார்க்கெட்டுக்கு பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. ஒன்ஸ் இதை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் இதை வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பை அப்படிங்கிற விஷயத்துக்கே நான் வந்து போகிறேன். பை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த ஏரியா 41,565 நீங்கள் வந்து ஒரு 41,575 வச்சுக்கோங்களேன். உடனே பிரேக் ஆகணும், உடனே என்டர் ஆகணும்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அந்த கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் ஆனதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக கட்டாக 41,565 க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 41,635 வந்து செகண்ட் டார்கெட், சாரி ஃபஸ்ட் டார்கெட். அண்ட் தென் இதையும் கிராஸ் பண்ணால் மார்க்கெட் இந்த 41,702 அப்படின்னு இந்த ரெட் ஜோனை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். இதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் 41,800 ஃபர்தர் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட். இன்கேஸ் இங்கே இருக்கிற ஒரு மார்க்கெட் அதாவது 41,493 பிரேக் பண்ணும்போதே மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 41,460 இருக்கிற மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டால் முடிஞ்ச அளவுக்கு செல் சைடுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரைஸுக்கும் வந்து செல் சைடு போய்க்கோங்க. பயந்துட்டு மறுபடியும் அவங்க மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு கால் ஆப்ஷன் போகாதீங்க. கால் வந்து பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவை தாண்டினா மட்டும்தான் கால் போகணும். அதே மாதிரியே செல் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இந்த இடத்துலேருந்து ஒரு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. லைக் இன்கேஸ் மேலே போனால் ரெண்டு ப்ராபபிலிட்டி இந்த இடத்துலேருந்து ஒரு செல் போய்க்கோங்க. அதே மாதிரியே 41,430 ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. இதை மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆகும். 41,352 41,310 41,255 ஒரு லைக் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கொடுத்தளவு உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ரொம்ப கம்ஃபர்டபுளான மார்க்கெட்டாக இருக்குது. நிஃப்டியை கம்பேர் பண்ணுறத விட இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி ரைஸுக்கும் இங்கேருந்து ஒரு மார்க்கெட் எவ்ரி ரைஸ் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு செல் சைட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற விட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெட் ஏரியாவை வந்து ரொம்ப க்ரூஷியல் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இதை கிராஸ் பண்ணால் மார்க்கெட் பைக்கு மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் சான்ஸுக்கே ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி 80 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டார்கெட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் இவ்வளோ பெரிய டார்கெட் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி நான் இன்றைக்கி பிளான் பண்ண போகிறதில்ல. எவ்ரி ஃபாலுக்கும் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. 41,430 ஒரு க்ரூஷியல் ஏரியா. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 255 வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.